தலைப்புச் செய்திகள். வருமான வரி தாக்கல் செய்வதில் நம்பிக்கை மற்றும் வெளிப்படைத்தன்மை அதிகரித்துள்ளது. கட்டாக் தீர்ப்பாய கட்டட திறப்பு விழாவில் காணொலி மூலம் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாட்டில் 10 முக்கிய உற்பத்தி துறைகளுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இந்தியாவில் முதலீடுகள் அதிகரிக்கும் என மத்திய அமைச்சர்கள் நம்பிக்கை. ஆசியான் இந்தியா உச்சிமாநாட்டை வியட்நாம் பிரதமருடன் இணைந்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். தென்கிழக்கு நாடுகளின் 10 தலைவர்களும் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள 11 மருத்துவக் கல்லூரிகளால் இந்த ஆண்டு 1650 மாணவர்கள் மருத்துவக் கல்வி படிக்க வாய்ப்பு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.